Welcome friends, welcome to Vidyascooking. இன்னைக்கு உங்களுக்கு நான் ஃப்ரைட் ஐஸ்கிரீம் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இது ஒரு அருமையான தீபாவளி டிஷ்ஷுன்னு சொல்லலாம். இது தேவையான பொருட்கள் அந்த ரெசிபி பார்த்துக்கலாம். ஐஸ்கிரீம் யூஸ் பண்ண போகிறேன், சாக்லேட் ஐஸ்கிரீம், பிரெட் க்ரம்ஸ், ரெண்டு முட்டை, மைதா மாவு, வனிலா எசன்ஸ், சால்ட்டு. இன்கேஸ் நீங்கள் முட்டை சாப்பிட்றதுக்கு விரும்பலைன்னா நீங்கள் வந்து மைதா மாவு கரைச்சி அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீமை நான் ஸ்கூப் பண்ண போகிறேன். ஸ்கூப் பண்ணி ஒரு பிளேட் மேலே நான் இதை வச்சு ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். பிளேட் மேலே வந்து பிளாஸ்டிக் கவர் போட்டிருக்கேன், அது வந்து அந்த ஐஸ்கிரீம் அந்த பிளேட் மேலே ஒட்டக்கூடாதுன்னு. நீங்கள் வந்து எண்ணெய் கூட பூசி இந்த பிளேட் மேலே அந்த ஐஸ்கிரீம் ஸ்கூப் பண்ணி வைக்கலாம். ஐஸ்கிரீமை நல்லா ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து முட்டை நான் அடித்து நான் மேலே கோட்டிங் கொடுக்க போகிறேன். முட்டை வந்து பிடிக்காதவங்க நீங்கள் மைதா மாவு கரைச்சிக்கலாம். இப்போ இந்த முட்டையில் வந்து வனிலா எசன்ஸ், கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இந்த முட்டையிலேயே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். நல்லா அடித்து இன்கேஸ் தேவைப்பட்டால் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு நல்லா கவர் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். மாவில் கூட உப்பு சேர்த்துக்க போகிறேங்க, எக்ஸஸ் மைதா மாவில் கூட உப்பு சேர்த்துக்க போகிறேன். இது ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிட போகிறேன். நிறைய தீபாவளி ரெசிபீஸ் நீங்கள் பண்ணுவீங்க வீட்டில், பட் இது வந்து ஒரு வித்தியாசமாக நல்லாயிருக்கும், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த பிரெட் க்ரம்ஸில் கூட உப்பு சேர்த்துருக்குறேங்க. இப்போ இந்த பிரெட் க்ரம்ஸில் கூட உப்பு சேர்த்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ஐஸ்கிரீம் நல்லா ஃப்ரீஸ் ஆகும், மைதா மாவில் ஃபஸ்ட்டு உருட்டி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு பிறகு வந்து அந்த எக்கில் தயார் பண்ணி வச்சுருக்கிறதுல உருட்டி எடுத்துக்க போகிறேன். பிரெட் க்ரம்ஸில் நான் சேர்த்து நல்லா திருப்பியும் இன்னொரு முறை உருட்டி எடுத்துக்க போகிறேன். திருப்பியும் இது வந்து நம்ம பிளேட்டில் வச்சு இது ஃப்ரீஸ் பண்ணணும். இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஃப்ரீஸ் பண்ணணும். அந்த பேட்டரை கூட திருப்பியும் மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இது வந்து ஒரு 2 வாட்டி கோட் பண்ணும் இந்த ஐஸ்கிரீம் பால்ஸு. இப்போ அந்த பேட்டர் வந்து ரொம்ப திக்காக இருக்கும், கொஞ்சம் லைட்டாக நான் தண்ணி சேர்த்துருக்கேன், தண்ணி சேர்த்து அடிச்சிருக்கேன். இந்த ரெசிபி டீட்டெயில் என்னோடய பிளாகில் இருக்கும், பிளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஐ கார்ட் அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். என்னை வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் வந்து லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ். The same recipe is also posted in YouTube English. YouTube English oda link kuda description box below this video post pandren. Ipo rendavathu mora andha maavula thochi bread crumbs la urti eduthirukanga. Enna nalla sooda kaaya vechirukken, slow flame la kaaya vechirukken. Indha ice cream balls andha adla serthu nam fry panna vendidha. In case vandha indha ice cream balls neenga vandha apdiye fry pandrathukku virumbalana neenga thirupiyum innoru mora coat panni fridge la vechi nalla freeze pannita adukku piragu kuda idhu vandha neenga fry pannalam. இப்போ லைட் ப்ரௌன் கலர் நல்லா ஃப்ரை ஆனதோ இந்த ஐஸ்கிரீம் பால்ஸை நான் சர்வ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே அருமையாக வந்திருக்குங்க. இந்த சாக்லேட் சாஸோட நம்ம ஊற்றி நம்ம இது பரிமாறணும்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை நான் மறுபடியும் சந்திக்கும் வரை இது வித்யாலட்சுமி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை.